இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா ரிலீஸ் ஆன 1 hourலயே 4.4 மில்லியன் வியூஸ் ரீச் ஆன வாரிசோட ட்ரைலர் பத்தி தான் ஒரு குட்டி ரிவ்யூ பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அப்படியே ட்ரைலர் ஆரம்பிக்கும் போதே ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா வீடுங்கிறது வெறும் கல்லு மண்ணு தாண்டா, குடும்பம் அப்படியா? இதை பார்க்கும் போதே வந்து உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருக்கும், இது ஒரு ஃபேமிலி டச்சிங், ஒரு சென்டிமெண்டல் மூவி தான். அப்புறம் பாத்தீங்கன்னா இது ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலியா இருக்காங்க, சரத்குமார் தான் அப்பாவா இருக்காங்க, அவங்களுக்கு பாத்தீங்கன்னா 3 பசங்க, அது விஜய் தான் வந்து லாஸ்ட் பையனா இருக்காங்க. கடைசி பையனை பத்தி ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லையே. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா வா தலைவா என்கிற சாங் தான். இதெல்லாம் தாண்டி பாத்தீங்க அப்படின்னா திரும்ப ஒரு பஞ்ச் மா, எல்லா இடமும் நம்ம இடம் தான். இதை பார்த்தா வந்து விஜய் ஒரு டிராவலராகவோ இல்ல போட்டோகிராஃபரா தான் இருக்க வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பிசினஸ் அதான் காமிக்கிறாங்க. எல்லா கதையிலுமே ஒரு வில்லன் இருப்பாங்க, அந்த வகையில இந்த படத்தோட வில்லன் வந்து பிரகாஷ் ராஜ் தான். ரஞ்சிதமே பாட்டு வருது. அப்புறம் யோகி பாபையும் காமிக்கிறாங்க. காதல் சில பேருக்கு பூ மாதிரி. அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா பிரகாஷ் ராஜ் அவங்க ஃபேமிலிய பிரிக்கிறாங்க. திரும்ப ஒரு பஞ்ச் அன்போ அடியோ, எனக்கு கொடுக்கும் போது கொஞ்சம் யோசிச்சு கொடுக்கணும், நீ எதை கொடுத்தாலும் அதை நான் ட்ரிபிளா திருப்பி கொடுக்கணும். பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஃபைட்டே நடக்குது அங்க. மறுபடி பாத்தீங்க அப்படின்னா திரும்பவும் ஒரு ஃபைட்டு, திரும்பவும் ஒரு பஞ்ச். கிரவுண்ட் மொத்தம் ஆளுங்க இருக்கலாம், ஆனா ஆடியன்ஸ் எல்லாரும் ஒருத்தர மட்டும் தான் பாப்பாங்க. ஆட்ட நாயகன் லாஸ்டா பாத்தீங்க அப்படின்னா இந்த மூவிய முதல்ல எப்படி ஆரம்பிச்சாரோ அது போலவே ஒரு ஃபேமிலி டச்சிங்கோடய முடிச்சிருக்காங்க. ஆனா நமக்குன்னு இருக்கிறது ஒரே ஒரு குடும்பம் தான். ஃபைனலாக இந்த ட்ரைலரை பார்க்கும்போது இது ஒரு ஃபேமிலி அண்ட் பிஸ்னஸ் என்டர்டெயின்மெண்ட் ஒரு மூவியாக தான் தெரியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப்